இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஆறில் முடியும் எண்களின் வர்க்கம். அதாவது ஆறில் முடியும் எண்கள் என்றால் என்ன? 16 ஆறில் முடியுது, 26, 36 என்ற இரு இலக்க எண்கள் தொடங்கி 3 இலக்க எண்களில் முடியும் 6 முடியும் எண்கள், 4 இலக்க எண்களில் முடியும் 6 இலக்க எண்கள். இப்படி எண்ணில் முடியும் 6 இலக்க எண்களில் கூட நம்ம 6 முடியும் எண்களினுடைய வர்க்கத்தை எளிமையாக காண முடியும். சில எடுத்துக்காட்டுகள் தர பாருங்க. எடுத்துக்காட்டு 1, இப்போ 16 × 16 ஆறு இலக்க எண், ஆறில் முடியும் எண், இரு இலக்க எண், இவற்றை கண்டுபிடிக்க போகிறோம். 1, இவற்றை காண்பதற்கு 1 என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த 16 முன்னாடி நம்பர் என்னன்னு பார்க்குறேன், 15. அப்போ 15 பெருக்கணும். எளிமையான முறை 5 × 25 ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 1 × 1 கூட்டணும், 1 × 1 கூட்டால் 2 2 2. 1 எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம காண வேண்டிய வர்க்கம் 16, 16 × 16 பதினாறுக்கு உள்ள முன்னாடி நம்பர் என்னன்னு பார்க்குறேன், 15. இந்த 15 பெருக்கன்னா 225. 2, 2 பொறுத்தவரையும் இந்த 15 கண்டுபிடிக்க வேண்டிய வர்க்கம் 16 இவற்றையும் கூட்டணும். கூட்டும்பொழுது கிடைப்பது 31. 16 × 15 கூட்டம் 31. 1 மதிப்பையும் 225, 2 மதிப்பு 31 கூட்ட வேண்டும். கூட்டினால் 256. எனவே 16 × 16, 16 ஸ்கொயர், 16 இருபடி என கேட்டால் 256. இன்னொரு எடுத்துக்காட்டு, நான் வந்து இப்போ நடத்தும் போது ஒரு புரிதலை உண்டு பண்ணதற்காக இரு இலக்கியங்களை மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் மாற்றி கூட செய்யலாம். 26 × 26 அப்படின்னு கேட்குறாங்க, இல்லைன்னா 26 ஸ்கொயர் இருபடி என்னான்னு கேட்டாங்கன்னா, 1, 2 ஸ்டெப்பு தான். 1 பொறுத்தவரையிலையும் இந்த 26 முன்பாக உள்ள எண் என்னான்னு பார்க்குறோம், 25. அப்போ 25 × 25 இது எளிமையான முறை. 5 × 25 இந்த 2 × 1 கூட்டினா 3 × 2 = 6, 625. 25 × 25 ஐந்தில் முடிய எண்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், எளிமையாக நம்ம செஞ்சிடலாம். 2 பொறுத்தவரை இந்த 25 காண வேண்டிய வர்க்கம் 26 கூட்டினால் கிடைப்பது 51. எனவே 1 மதிப்பை 2 மதிப்போடு கூட்டும்போது நம்மளுக்கு கிடைப்பது இந்த 26 வர்க்கம், 26 × 26 676 என கிடைக்கும். இதுபோல் எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி, எடுத்துக்காட்டு 3 சொல்கிற மாதிரிலாம் நீங்களே உங்களால் சொல்ல முடியும். இப்போ 36 வர்க்கம், 36 ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். முதல் படி, 1, 35 × 35 எப்படி செய்வீங்க? 5 × 25 இதன் கூட 1 கூட்டணும், 4 × 3 = 12. அப்போ 12 × 25 2 பொறுத்தவரையும் இந்த 35 காண வேண்டிய 36 கூட்டினால் 71. 1 மதிப்பை 2 மதிப்போடு கூட்டும்போது அப்போ கூட்டுறோம், 6 9 12. அப்போ 36 ஸ்கொயர்னா 1696. எனவே நண்பர்களே, இந்த முறையை பயன்படுத்தி இரு இலக்கியன் மட்டுமல்லாது 3 இலக்கியன், எந்த இலக்கியன் வந்தாலும் 6 முடிந்தால் மிக எளிமையாக வர்க்கத்தை காணலாம் என்று கூறி இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.